வீட்டு மாடியிலிருந்து காலி மது பாட்டுகளை வீசி எறிந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்ட தெருவாசிகள் மீது கத்தியால் தாக்குதல் நடத்தியுள்ளார் அவர். தெருவாசிகளும் மதுபோதை ஆசாமியின் வீட்டுக்குள் புகுந்து பொருட்களை அடித்து சூறையாடியுள்ளனர். இரு தரப்பினரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் நாமக்கல்லில் நடந்தது என்ன? போலீஸ் விசாரணையில் காதல் விவகாரத்தில் தன் மீது வீட்டின் உரிமையாளர் பொய் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் போதை இளைஞர். இரு தரப்பினரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? சார், கஞ்சா தூள் இதில் இருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோனேரிப்பட்டி மேற்கு தெருவில் 22 வயதான சூரியபிரகாஷ் என்ற இளைஞர் வசித்து வருகிறார். கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் தனது தாய் சித்ரா மற்றும் மூத்த சகோதரன் கலையரசனுடன் குடும்பத்தோடு வாடகைக்கு வசித்து வருகிறார். சூரியபிரகாஷ் தனியார் வங்கி ஒன்றில் கலெக்ஷன் பிரிவில் வேலை செய்து வந்துள்ளார். சூரியபிரகாஷுக்கு கஞ்சா புகைக்கும் பழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. அடிக்கடி மாடிக்கு சென்று அவர் கஞ்சா புகைப்பதாகவும் அப்பகுதியினர் குறிப்பிடுகின்றனர். இது சம்பந்தமாக பொதுமக்களும் அப்பகுதி இளைஞர்களும் வீட்டு உரிமையாளரிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் வீட்டு உரிமையாளர் கிருஷ்ணன் மாடியில் தங்கியிருந்த சூரியபிரகாஷ் குடும்பத்தினரை வீட்டை காலி செய்யும்படி பலமுறை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் வீட்டை காலி செய்ய மறுத்து சூரியபிரகாஷ் உரிமையாளரிடம் தகராறு செய்து வந்துள்ளார். அவரை வீட்டை விட்டு காலி செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கிருஷ்ணனுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்தனர். இதனிடையே சூரியபிரகாஷ் வீட்டின் மேல் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியின் மேல் அமர்ந்து மது அருந்துவதும் தனது நண்பர்களை அழைத்து வந்து கஞ்சா அடிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் ஆள் நடமாட்டம் மிகுந்த அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று அனைவரையும் அச்சுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் எரிச்சலடைந்த பொதுமக்கள் அவரை பலமுறை எச்சரித்த நிலையில் அவர்களையும் போதையில் மிரட்டியதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது நண்பர்களை அழைத்து வீட்டு மாடியில் மது அருந்திக் கொண்டு பாட்டில்களை மேலிருந்து கீழே போட்டு உடைத்ததால் அக்கம் பக்கத்தினர் அச்சமடைந்தனர். அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அடாவடித்தனமாக நடந்து கொண்ட சூரியபிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்களை எச்சரித்துள்ளனர். போதையில் இருந்த சூரியபிரகாஷ் ஆத்திரத்தில் கத்தியுடன் கீழே வந்து தகாத வார்த்தைகளால் பொதுமக்களை பேசி மிரட்டியுள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவரை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது தன் கையில் வைத்திருந்த கத்தியை வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய அருள் என்ற வாலிபரை கையில் கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சூரியபிரகாஷை துரத்தினர். கத்தியுடன் ஓடிய அவர் வீட்டிற்குள் சென்று தனது படுக்கை அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டார். அவரை துரத்தி வந்த கும்பல் வீட்டிற்குள் இருந்த பொருட்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கியது. அதனை தடுக்க வந்த சூரியபிரகாஷின் தாயாரை அந்த கும்பல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடித்த அருள் என்ற இளைஞரை வீட்ட அப்பகுதி மக்கள் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர். அவருக்கு கையில் 10 தையல்கள் போடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராசிபுரம் காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அதில் கஞ்சா போதையில் இருந்த சூரியபிரகாஷ் அருள் என்ற இளைஞரை கத்தியால் குத்தியது உறுதி செய்யப்பட்டது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இதேபோல் மற்றொரு பிரச்சனையில் அருகே உள்ள ஒரு பகுதியைச் சேர்ந்த இளைஞரையும் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய மாவட்ட குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் முத்துசாமி மற்றும் ராசிபுரம் துணை ஆய்வாளர் மாணிக்கம் ஆகியோர் சூரியபிரகாஷை கைது செய்தனர். மேலும் அவரது வீட்டிற்குள் சென்று பொருட்களை அடித்து நொறுக்கியதாக 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.
நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்தனர். இதனிடையே சூரிய பிரகாசிடம் காவலர்கள் நடத்திய விசாரணையில் கீழ்வீட்டில் குடியிருக்கும் பெண்ணுடனான காதல் விவகாரத்தில் அவர்கள் தன் மீது பொய்ப்புகார் கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் அண்ணன் அடியாட்களுடன் வந்து தனது வீட்டை அடித்து நொறுக்கியதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். விசாரணை முடிவில் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தில் ராணுவ